ஹாய் கைஸ், நான் உங்களுக்கு இப்போ இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் சம்மந்தப்பட்டதே பார்த்தீங்கன்னா இல்லை, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ, அதனால் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏன் நான் ஷேர் பண்ண போகிறேன், ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஓகேங்களா? என்ன ப்ரோ, என்னாச்சு ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பீங்க. என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மித்ராங்கிற பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூர் பண்ண முடியாத ஒரு டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. அதை நம்ம க்யூர் பண்ணதுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தேவைப்படுது. அதனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்தீங்கன்னா டொனேட் வந்து பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? சைஸ் இந்த மித்ராங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வயசு கூட பார்த்தீங்கன்னா இன்னும் ஆகலை. இப்போ தான் பார்த்தீங்கன்னா 2 வயசு ஸ்டார்ட்டே ஆக போகுது. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் க்யூர் பண்ணால முடியாத ஒரு வந்து டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஓகேங்களா? அந்த டிசீஸோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஏ, அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பைனல் மஸ்குலர் ஆர்டிஃபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த டிசீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூர் பண்ண முடியாது. க்யூர் பண்ணதுக்கு எக்யூப்மெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இல்லை. எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு நாட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணி கொண்டு வரணும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் ரொம்ப பார்த்தீங்கன்னா செலவாகும். கிட்டத்தட்ட இந்த ஆப்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா 16 கோடி ரூபா பார்த்தீங்கன்னா செலவாகும் அங்கேருந்து. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? அங்கேருந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணதுக்கு சார்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. கிட்டத்தட்ட அந்த இதெல்லாம் வாங்கணுமோ அது அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்போர்ட் சார்ஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கோடி ஆயிரும். அதனால் மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 22 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை காப்பாற்றுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேணும். ஓகேங்களா? என்ன ப்ரோ சொல்கிற 22 கோடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்காதீங்க. 22 கோடிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறதில்ல, நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு எப்பவுமே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிட்டு, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 கோடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டேர்ன் ஓவர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுங்கள். கேமுக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ டாப் அப் பண்ணுதீங்க. நீங்கள் இந்த கன் ஸ்கின் வந்து அந்த கன் ஸ்கின் எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பண்ணுதீங்க. ட்ரெஸ் பண்டில் எடுக்கணும் அப்படி அப்படின்னு பண்ணுதீங்க. ஆனால் அதை வச்சு பார்த்திங்கன்னா ஒரு யூஸ் இல்லை. அதை வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒன்றுத்துக்கும் பார்த்திங்கன்னா பிரயோஜனம் இல்லை. இதில் வந்து உங்களோட காசை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தீங்கன்னா ஒரு சின்ன உயிரை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் செய்கிற ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேங்களா? கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்டருந்து ஹெல்ப் நான் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கேன். இதோட கூகுள் பே நம்பர், பேடிஎம் நம்பர், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இமேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச டொனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கை மட்டும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒளி எழுப்ப முடியாது, ரெண்டு கை சேர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒளி எழுப்ப முடியும். ஸோ வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டொனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஓகே, டொனேஷன் சொல்ல முடியாது, ஒரு ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுவீங்க, 1000, 2000 அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுவீங்க. குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஆஃபர், 10 ரூபா ஆஃபர் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுவீங்க. அந்த காசெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ரேஷன் செலவுக்கு பார்த்தீங்கன்னா கொடுங்க. ஓகேங்களா? உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 20 ரூபாலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட் கிடையாது. அதாட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேமுக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க அது இதுக்கு செலவு பண்ணாட்டு பார்த்தீங்கன்னா நல்லது தான். எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால் எப்படி ப்ரோ அவ்வளோ இது கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்காதீங்க. அப்படி நினச்சிருந்தா பார்த்தீங்கன்னா அந்த 12 கோடி பார்த்தீங்கன்னா வந்திருக்காது, இன்னும் ஒரு 10 கோடி தான். இந்த ஒரு உயிரை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காப்பாற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஒரு 200 பேர் பார்க்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 20 ரூபா பார்த்தீங்கன்னா கூகுள் பேயில் அனுப்புங்க. உங்களால் முடியலனாலும் யார்ட்டையாட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா கூகுள் பே இருக்கிறவங்க யார்ட்டையாட்டு சொல்லி அவங்ககிட்ட துட்டு கொடுத்துட்டு அனுப்புங்க. ஓகேங்களா? அந்த கூகுள் பே நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ்குமார் அவங்க அப்பா பேர் தான் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். யாரும் பார்த்தீங்கன்னா ஃபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்க வேண்டாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கொடுத்துருங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேருக்காட்டு பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இது ஃப்ரீ ஃபயர் விளையாடுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ண சொல்லலை, எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்படி ஷேர் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 200 பேர் பார்த்து 4000 ரூபா வரும். ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா கொடுத்தீங்கன்னா 4000 ரூபா வரும். அதே ஒரு 1000 பேர் பார்த்தாங்கன்னா எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபாய்க்கு மட்டும் தான் சொல்லுவேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா மனசு வச்சு நிறைய இது பார்த்திங்கன்னா பண்ணலாம். நானும் பார்த்திங்கன்னா என்னோடய பங்களிப்பு பார்த்திங்கன்னா நேரத்தையே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டேன். ஸோ நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. இந்த சின்ன உயிரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹெல்ப் பண்ணலாம். அதோடய சிரிப்பு வந்து பார்த்திங்கன்னா திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மீட் எடுக்கலாம். ஓகேங்களா? எப்படி இருந்த பொண்ணு பார்த்திங்கன்னா இப்போ உள்ள இமேஜஸ்லாம் அதோ அந்த பொண்ணோட இமேஜஸ்லாம் பார்த்திங்கன்னா உண்மையில் பார்த்திங்கன்னா அழுதுருவீங்க. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இருந்தது. ஸோ உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து கண்டென்ட் போடணும், நல்ல வாட்சவர்ஸ் கொட்டணும், நல்ல துட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா போடவே இல்லை. ஏதோ என்னால் முடிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5000 மட்டும் பார்த்திங்கன்னா என்னால் கொடுக்க முடியும். அத்தனை வியூஸ் போய் நம்மளால் 5000 மட்டும் கொடுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் போடுதேன். நீங்கள் ஒரு யூடியூபராக வந்தீங்கன்னா நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக் எடுத்து பார்த்தீங்கன்னா போடுங்க. நீங்கள் பார்த்துட்டுருக்க ஃப்ரீ ஃபயர் யூடியூபராக இருந்தாலும் சரி, இல்லை எந்த யூடியூபராக இருந்தாலும் சரி, இதை வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா போடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போடுங்க.
அப்போ தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மட்டும் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களோட டொனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க, குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்கு எவ்வளவோ டாப் அப் பண்ணுறீங்க, இதில் பண்ணாலாட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அதாட்டு நாலு பேரை போட்டு தூக்கி போட்டு அடித்தா தான் ஹீரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹெல்ப் பண்ணுறது மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு ஹீரோ ஃபீலிங் பார்த்தீங்கன்னா வரும், ரொம்ப பார்த்தீங்கன்னா ஹாப்பி ஃபீலிங். நம்ம ஒரு உயிரை காப்பாற்றதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஜஸ்ட்டு உங்களோட அந்த 20 ரூபா இல்லை 50 ரூபா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோனாலும் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம். கேமுக்கு பண்ணுறதோட இதுக்கு பண்ணால் உங்களுக்கு புண்ணிய மட்டும் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். ஸோ அந்த வீடியோ அவ்வளோதான், அதனால் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஓகேங்களா. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா டாப் அப் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நிப்பாட்டிட்டு இந்த சின்ன பிள்ளைக்காக பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுங்கள். பை கைஸ். நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்தேன் நான். நம்மளால் முடியும் நாம் நம்புகிற வரைக்கும் நமக்கு தோல்வியே கிடையாது. Kill them with your success, bury them with your smile.